இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக நலம் தரும் நற்செயலில் 20வது நாளிலே பயணிக்க அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளினுடைய நற்செயல் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் இருப்பது. பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 19 நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு அவன் நேர்மையாளர், மரியா கருவுற்றிருப்பது தெரிய வருகிறது, ஆகையால் அவளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கு விட அவர் திட்டமிடுகிறார். பிரியமானவர்களே, யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்றே நாம் அதிலே சித்தரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நேர்மையாளரே மரியன்னையை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. ஆனால் நாம் பல நேரங்களிலே நேர்மையாளராக இருப்பது கிடையாது. ஆனால் குடும்பங்களிலே ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு சஞ்சலப்போ ஏதாவது நடந்துவிட்டால் அதை ஊதாகரப்படுத்தி இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோம். இன்றைய நாளிலே அத்தகைய செயல்களிலிருந்து விடுபட அழைக்கப்படுகிறோம். ஆகையால் இன்றைய நாள் முழுவதும் நமக்கு என்ன நேர்ந்தாலும் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் அல்லது பிறரை பற்றி தரைக்குறைவாக பேசாமல் இருக்க முயற்சி எடுப்போம். அதுவே இந்த நாளினுடைய நலம் தரும் நற்செயல். அதை செய்கின்றவர்களாக வாழ்வோம். நம்முடைய ஆன்மாவிற்கு வலு சேர்ப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.